அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. மறுபிறவி இல்லா மோட்சம் வேண்டுமா? அப்போ தமிழ்நாட்டுல இந்த கோவிலுக்கு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் எந்த கோவில். திருவாரூரில் பிறந்த எவருக்கும் மறுபிறப்பு என்பதே கிடையாது என்பதும், இறுதி காலத்துக்கு பின்னர் திருக்கயிலையை அடைந்து சிவன் சேவடியை தொழுவர் என்பதும் ஐதீகம். அதனால்தான் பிறக்க முக்தி தரும் தலம் இது என்று திருவாரூர் போற்றப்படுகிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் தேவர்களுக்கு உதவிய முசுகுந்த சக்கரவர்த்தி எனக்கு பரிசாக சோமாஸ்கந்த மூர்த்தியை வழங்கினால் பெரிதும் மகிழ்வேன் என்று கூறினாராம். திருமால் வணங்கிய சோமாஸ்கந்த மூர்த்தியை தர விருப்பமில்லாத இந்திரன் மூல சிலையை போலவே 6 சிலைகளை உருவாக்கி மூல சிலையை எடுத்துக் கொள்ள சொன்னாராம். முசுகுந்தர் மூல சிலையை கண்டுபிடித்து கூடுதலாக 6 சிலைகளையும் சேர்த்து பரிசாக பெற்றாராம். அவை திருநள்ளாறு, திருநாகை காரோணம், திருக்காராயில், திருக்கோளிலி, திருவாய்மூர், திருமறைக்காடு ஸ்தலங்களில் வைக்கப்பட்டன. திருவாரூர் கோயில் பூங்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கருவறை திருமூலட்டானம் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் வன்னீகநாதர் என வணங்கப்படுகிறார். மூலவரை விட இங்கு தியாகேச பெருமானை சிறப்பாக வணங்கப்படுகிறார். இவருக்கு எதிரே நின்ற நிலையில் நந்தியம் பெருமான் இருக்கிறார். இது மிக விசேஷமான அமைப்பு. திருவாரூர் தியாகேசருக்கு வீதி விடங்கன், தியாக வினோதர், செவ்வந்தி தோட்டழகர், செங்கொழுநீர் தாமர், அஜவானடேஸ்வர் உள்ளிட்ட 108 திருப்பெயர்கள் உள்ளன. இவரை சிறப்பாக தரிசிக்க சாயரட்சை பூஜைதான் சிறந்தது. திருமூலட்டானம், திரு ஆரூர் அறநெறி, ஆரூர் பறவையில் மண்டலி என 3 பாடல் பெற்ற ஸ்தலங்களை கொண்ட ஊர் இந்த திருவாரூர். முதல் 2 ஸ்தலங்களும் திருவாரூர் கோயிலின் உள்ளேயே அமைந்துள்ளன. பறவைகள் மண்டலி திருக்கோயில் தேரடி அருகே உள்ளது. இந்த ஊரின் பிரம்மாண்ட கமலாலய திருக்குளம் 5 வேலி பரப்பளவு கொண்டது. கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழுநீர் ஓடை 5 வேலி என்று சிறப்பாக சொல்லப்படுகிறது. சிதம்பரத்தை விட திருவாரூர் காலத்தால் முந்தையது என்பதால் எல்லா கோயில்களிலும் தேவார திருப்பதிகங்கள் பாடி முடித்ததும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நிறைவு செய்யக்கூடிய வழக்கம் திருவாரூரில் மட்டும் இல்லை. மனுநீதி சோழன் ஆட்சி செய்த ஊர் திருவாரூர். கன்றினை இழந்த பசுவின் துன்பம் போக்க தன் மகனையே தேர்காலில் இட்டுக் கொள்ள துணிந்த மனுநீதி சோழன் திருவாரூரை தலைநகராக கொண்டே ஆட்சி செய்தார். சுந்தரரின் தாயார் இசை ஞானியார் சுந்தரர், விரண்மிண்ட நாயனார், நமிநந்தி அடிகள், தண்டி அடிகள், சேரமான் பெருமான் நாயனார், செருத்துணை நாயனார், கலர்சிங்க நாயனார் என பல நாயன்மார்களோடு தொடர்பு கொண்ட திருத்தலம் இது. நமிநந்தி அடிகள் நீரால் விளக்கேற்றிய தலம் இது. சுந்தரர் பறவை நாச்சியாரை மணந்து கொண்ட தலம் இது. சுந்தரருக்காக ஈசனே பறவை நாச்சியாரிடம் நடந்து சென்று தூது போன விந்தையும் இந்த ஊரில் தான் நடந்தது. திருவொற்றையூரில் சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டு இனி பிரிய மாட்டேன் என்று சுந்தரர் வாக்களித்தார். பிறகு கொடுத்த வாக்கை மீறி திருவொற்றியூரை விட்டு கிளம்பியதால் கண்ணை இழந்தார். பிறகு இழந்த வலது கண் பார்வையை திருவாரூரில் தான் பெற்றாராம். பஞ்சமுக வாத்தியம் எனப்படும் ஐமுக முழவும், சுத்தமத்தலம், பாரிநாதஸ்வரம் போன்ற அபூர்வ இசைக்கருவிகள் இந்த கோயிலில் உள்ளன. நாட்டியத்தையும் இசையையும் வளர்த்த சிறப்பான கோயில் இது. சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் வாழ்ந்து பாடிய புண்ணிய ஸ்தலம் இது என்றும் திருவாரூர் போற்றப்படுகிறது. திருவாரூர் தேரழகு, திருவிருஞ்சிபுரம் மதிலழகு என்று கூறுவதைப் போல திருவாரூரில் தேர் அழகு மட்டுமல்ல பிரம்மாண்டமானதும் கூட. ஆரூரில் பிறவாத பேர்களும் முக்தியடைய விரும்பினால் திருவாரூர் சென்று தியாகேச பெருமானை அவசியம் தரிசித்து வணங்க வேண்டும். கலை கலாச்சாரத்தின் பெட்டகமாக விளங்கக்கூடிய இந்த திருவாரூர் நம் தமிழகத்தின் பொக்கிஷமாகவும் விளங்கி வருகிறது என்றே கூறலாம். என்ன சொந்தங்களே, இந்த வீடியோ மூலமா மறுபிறவி இல்லாத இந்த கோவிலை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புற. வாய்ப்பிருந்தா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நீங்க பண்ணுறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதுங்க. பக்கத்துல இருக்கிற பெல்லை கனெக்ட் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணனோ உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல உடனே வந்துருக்கு, நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்களா, இல்ல திருவாரூரை சேர்ந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சரிங்க சொந்தங்களே, திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்ஸ் சோ மச், மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களை நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.